ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் ஹால் 8 அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஏன் லோயர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் ஹால் 8 வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக நம்ம டவுன் ஹால் 8 காட்டிகிட்ருக்கோம். பில்டர் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா விளையாடவே இல்லை, மரம் வெட்டி வெட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால அதெல்லாம் தூக்கி தூர போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை. என்ன அப்படின்னா, வால்ஸ் அதாவது இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி டிஃபென்ஸ் அளவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வால்ஸ் மட்டும்தான் போட வேண்டியிருக்கு, மற்றபடி எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் மேக்ஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்ம கிளானை வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ண வைக்க சொல்கிறீங்க, அது ஏன் அப்படி நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது எதுக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளானை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது பெரிய கிளான் கிடையாது, நம்ம கோல்டன் கோஸ்ட் கிளான் கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேபிஎம் ஃபேமிலி கிளானை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரமண்டல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுருந்து, அதே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வால் மேக்ஸிங் அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே மேக்ஸ் பண்ண ஐட்டம் தான், இது கொஞ்ச நாள் வந்து நம்ம ப்ராக்ரஸ் பேஸ் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே கடந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து ஒழுங்கு வச்சிடலாம். முதல்ல டிஃபென்ஸ் அளவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ் வந்து 100% மேக்ஸ் தான். இப்போ வால் மட்டும் மேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே மேக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 58 வால் இருக்குது, 58 வாலை வந்து நம்ம இப்போ மேக்ஸ் பண்ணிடுறோம், அதுதான் வந்து நம்மளோட டார்கெட். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் ஆஃப் வாலை வந்து நம்ம போட்டுடலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த லெஜண்ட் சீரீஸோடைய அந்த வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் போட்டு வச்சு போட சொல்கிறீங்க வீடியோ, அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, அது முன்னாடியே எடுத்து வச்சுருந்த வீடியோ, அதெல்லாம் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நான் இப்போ லெஜண்ட் புஷிங் பண்ணலை, ஏற்கனவே புஷ் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு அடுத்த லெஜண்ட் புஷிங் சீரீஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வால்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், கோல்டு வந்து கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷரியில் கோல்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம் ட்ரெஷரியில் இருக்குதா அப்படின்னு. ட்ரெஷரியில் இருந்தெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெடல்ஸை வச்சு நம்ம வால் போடலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லூசுத்தனமாக தெரியலாம், மெடல்ஸ் யூஸ் பண்ணி வால் போடுறது. இந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஹால் 8 தவிர வேறு எங்கேயுமே போகாது. ஏன்னா டவுன் ஹால் 8 அதாவது சிஓசி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து விளாண்டுட்டுருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக டவுன் ஹால் 7 ஒரு அக்கௌண்ட்டும் டவுன் ஹால் 8 ஒரு அக்கௌண்ட்டும் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஹால் 7 ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அப்புறம் வார் பேஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புதுசு புதுசாக என்னென்னங்கள் வருது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக டவுன் ஹால் 7, 8, 9 அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வச்சுருக்க போகிறதுனால இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெடல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது, அதனால் வந்து நான் மெடல்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெயினான அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மெடலெல்லாம் வேஸ்ட் பண்ணி வால்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் உட்காந்து கண்ணை கண்ணை உருட்டிகிட்டு இருப்பீங்க, அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மெடல்ஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த அக்கௌண்ட் இங்கே தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால மெடல்ஸ் வேஸ்ட் பண்ணேன். பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் டவுன் ஹால் மட்டும்தான் டிஃபென்ஸ் அளவில் போட வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைவரை பார்த்தா பேசலாம் அப்படின்னு வந்தேன், தண்டர் பீஸ்டான் தலைவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அதை வந்து நான் என் வாயில் சொல்ல விரும்பலை, அது அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல மெண்டல் மாதிரி பேசியிருக்காரு, பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால தான் நான் வந்து கிளானை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி லூசுத்தனமான இந்த அறிவு ஜீனிகள் சைக்கோக்கள்லாம் உள்ளே பூந்து இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள்லாம் பார்ப்பானுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளானை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி எந்த அளவில் எடுத்துக்கிறது எனக்கு தெரியல, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இருந்தாலும் கிளானில் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா சின்ன பசங்க விளையாடுறாங்க, ஒரு 13-14 ஏஜில் விளையாடுறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்கோ மாதிரி பாதி வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக தான் கிளானை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதாவது என்னோடய அக்கௌண்ட் கிடையாது, நம்மளுடைய சிஓசி அக்கௌண்ட், அதாவது சிஓசிக்காக ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை வந்து கீழே நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து அங்கே வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களை கிளானில் சேர்த்துப்பேன். தலைவரை பார்க்கலாம் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இவர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே நீங்கள் கிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் நம்மளை வந்து பேசியிருக்காரு, 2 வார் ஸ்டார், ஒரு மொக்கையான ஒரு பேஸு, ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் வாய் பீஸ் மாதிரி கீழே இருந்து முளைச்சி வந்துட்டு போல் வாய் வாய் வந்து ரொம்ப பேசுகிறாரு. பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொக்கை பேஸ் தான். சரி, ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. சிஓசியில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த அரமண்டலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கிளானில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ், பாய்.